தமிழகத்தில் சேதுபதிகள் ஆட்சியில் முஸ்லிம்கள் வரலாறு. மதுரை நாயக்க மன்னர்களுக்கு சமகாலத்தவராக ராமநாதபுர சீமையில தன்னரசு ஆட்சி செய்தவர்கள் தான் சேதுபதிகள். இவங்க மறவர்குடி பெருந்தலைவர்கள். 300 கிலோமீட்டருக்கும் கூடுதலான கீழே கடற்கரைக்கு சொந்தக்காரரான இவர்களது நாடு வரலாற்று பெருமையுடையதுன்னு சொல்லணும். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே இந்த கடற்கரை யவனர்களுக்கும் யூதர்களுக்கும் அறிமுகமாகி இருந்தது என்ற அண்மையில அழகன்குளம் அகழ்வில் கிடைத்த ரோம பேரரசரது நாணயங்களும் வண்ண கல்மணிகளும் பெரியப்பட்டினம் அகழ்வில் கிடைத்த யூதர்களது யூப்ரு மொழி கல்வெட்டும் உறுதிப்படுத்துகிறது. இன்னும் உலக பயணிகளான தாலமியும் பிளினியும் குறிப்பிடுகின்ற சிறந்த கடற்பட்டினங்களான மோரெல்லா, அற்றகாறு ஆகிய ஊர்களும் இந்த கடல் பகுதியில் இருந்து கடல் கோளினால அழிந்து மறைந்து விட்டதாக சொல்கிறது. சேது நாட்டின் கடற்கரை பகுதிகளில் 12-13வது நூற்றாண்டுகளில் அராபிய வணிகர்கள் 5 வண்ணங்கள் அமைந்து அந்த பகுதியின் வணிக பொருளான முத்தையும் கைத்தறி துணிகளையும் கீழே மேலை நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய உதவினாங்க. அத்துடன் அந்த பகுதியில் சமய பணிகளில் ஈடுபட்ட சான்றோர்களுக்கும் பேராதரவாக இருந்து வந்தாங்க. தங்களது நாட்டில் குடியமர்ந்த 5 வண்ணத்தாரிடம் பரிவும் பாசமும் கொண்டிருந்தனர் என்பதை சேதுபதி மன்னர்களது பட்டயங்கள் நமக்கு சான்று பகர்கின்றன. தமிழ் பணிகளுக்கும் தெய்வீக கைங்கரியங்களுக்கும் தம்மை அர்ப்பணித்து கொண்ட திருமலை ரகுநாத சேதுபதி, இவர் கிபி 1636 1674 வரை இருந்தவர். குணங்குடியில் அடக்க பெற்றுள்ள புனித சையது முகமது புகாரி என்ற இறை நேசரது தர்கா பராமரிப்பிற்காக நில கொடைகள் அளித்திருக்கிறார். இந்த மன்னரை அடுத்து அரியணை ஏறிய ரகுநாத கிழவன் சேதுபதி கிபி 1674 முதல் 1210 வரை மீண்டும் சில நில கொடைகளை அந்த தர்காவிற்கு வழங்கியதோட திருச்சுழியல், காரேந்தல், கொக்குளம், நாடாக்குளம் பள்ளிவாசல்களுக்கும் நிலக்கொடை வழங்கிய விவரம் ராமநாதபுரம் சமஸ்தான ஆவணம் ஒன்றில் காணப்படுகிறது. மற்றும் சேதுபதி மன்னர்கள் திருச்சுழியில் காரேந்தல், கொக்கக்குளம், நாடாக்குளம், பொந்தாம்புடி, கொக்காடி, கன்றாஜபுரம், நாரணமங்கலம் ஆகிய ஊர்களில் உள்ள பள்ளிவாசல்களுக்கும் ராமேஸ்வரம், ராமநாதபுரம், ஏறுபதி, தொண்டி ஆகிய ஊர்களில் உள்ள தர்காக்களுக்கும் வழங்கியுள்ள அறக்கொடைகள் அந்த மன்னர்களது சமரச மனப்பான்மைக்கு சாட்சியமாக இன்றைக்கு வரைக்கும் இருந்து வருகிறது. ராமநாதபுரத்தை முதன் முதல்ல கோநகராக கொண்டு ஆட்சி செலுத்திய ரகுநாத கிழவன் சேதுபதி கொடையாள தமிழ் வளர்த்த கோமான் வள்ளல் சீதக்காரி மரக்காயரை ஆள் வினையுடைய அமைச்சராக தமது அவையில அமரச் செய்து கௌரவப்படுத்தினார். ராமநாதபுரம் கோட்டைக்குள்ள மன்னரது மாளிகைக்கு அருகிலேயே அழகிய மாளிகை ஒன்றையும் கட்டி மரக்காயருக்கு அளித்திருந்தார் என்ற விவரம் சீதக்காதி நொண்டி நாடகத்தில் காணப்படுகிறது. யாதினும் இனிய நண்ப எம்முடன் யாண்டும் இருத்தி என்று வள்ளலை மன்னர் தம்முடன் வைத்து கொண்டதுடன் தமது இளவல்களில் அன்பால் சிறந்தவர் என்ற பொருளில் விசய ரகுநாத பெரிய தம்பி என்ற விருது வழங்கி சிறப்பித்திருக்கிறார். மாரவர்மன் குலசேகர பாண்டியனது அமைச்சராக இருந்த சுல்தான் தக்கீத்துனுக்கு கூட கிடைக்காத பேர் இது. கோட்டை, கொத்தளம், அரண் அமைப்புகளில் இஸ்லாமியர் சிறந்து இருந்தவர்கள். அதனால் சேதுபதி மன்னரும் அதுவரை மன்னாலாகிய கோட்டை மதிலுடன் விளங்கிய தமது ராமநாதபுரம் கோட்டையை அகற்றிவிட்டு வள்ளல் அவர்களது ஆலோசனையை கொண்டும் பொருள் வளத்தை கொண்டும் 32 கொத்தளங்களுடன் 21 அடி உயரமும் 5 அடி அகலமும் கொண்ட செவ்வக வடிவிலான கற்கோட்டையையும் முகலாய மன்னர்களது பாணியில அரண்மனையை அமைத்தார். ரொம்ப முக்கியமா சொல்ல போனா ராமநாதபுரம் அரண்மனை அமைப்பிலும் அரண்மனை நிர்வாகத்திலும் சேதுபதி மன்னரது அரசியல் நடைமுறையிலும் வள்ளல் சீதக்காதிக்கு பெரிய பங்கு இருக்குன்னு சொல்லலாம். அத்துடன் மறவர் சீமையின் கடற்கரை பகுதி வணிகத்தை கண்காணிப்பதற்கும் கடற்கரை பகுதியில மன்னரது இறைய வசூலிப்பதற்கும் அவருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டு இருந்தது. இதனால டச்சு ஆவணங்கள்ல சீதக்கதி மரக்காயர் ரிஜன் பெரிய தம்பி அப்படின்னு குறிக்கப்பட்டுள்ளார். இந்த விஜய ரகுநாத என்ற சேதுபதிகளது விருது முதன்முறையாக இஸ்லாமியரில வள்ளல் சீதக்காதி மரைக்காயருக்கு வழங்கப்பட்டு இருந்த பொழுதிலும் பிற்காலத்திலும் கீழக்கரையை சார்ந்த ஒரு குறிப்பிட்ட மரைக்காயர் குடும்பத்தினருக்கு மட்டும் தொடர்ந்து வழங்கப்பட்டு அவர்கள் அதனை ஆவணங்களில் பயன்படுத்தி வந்திருக்கிறாங்க. இதனை போல அபிராமத்தை சேர்ந்த சிறந்த இஸ்லாமிய பெருமகன் ஒருவருக்கு அவரது சிறப்பான வீர செயலுக்காக வெற்றியாளன் என்ற பொருள்ல சேதுபதி மன்னரால் விஜயன் என்ற விருதும் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த குடும்பத்தின் இன்றைய தலைமுறையினரும் கூட தங்களது பெயருக்கு முன்னால் விஜயன் என்ற அந்த விருது சொல்ல பயன்படுத்தி வர்றாங்க. இவர்களை போன்று போகலூர் கிராமத்தை சேர்ந்த கனிராவத்தூர் என்பவர் சேதுபதி மன்னரால் சேர்வை என்ற சிறப்பு பட்டம் அளிக்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்டதுடன்
இன்றைய கன்னிராஜபுரம் என்ற கிராமமும் அவருக்கு செல்லத்தேவர் சேதுபதி என்பவரால் தானமாக வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த கனி சேர்வையின் வழியினர் இன்றும் அந்த சேர்வை என்ற சிறப்பு விகுதியை தங்களது இஸ்லாமிய பெயருடன் இணைத்து பயன்படுத்தி வர்றாங்க. சேது நாட்டு குடிகளில் இஸ்லாமியர் சிறுபான்மையரில் பெரும்பான்மையராக இருந்து வந்தாங்க, இப்பொழுதும் இருந்து வருகின்றனர். பெரும்பாலும் வியாபாரத்திலும் நெசவிலும், சிறிய அளவினர் கடன் தொழில், விவசாயம், இரும்பு, செம்பு, வார்ப்பு தொழிலும் ஈடுபட்டு வர்றாங்க. ஆனா கீழ்நிலையில் இருந்த சாதாரண இஸ்லாமியர் நெசவு தொழில ஈடுபட்டு இருந்தத பல ஆவணங்கள் தெரிவிக்கிறது. ராமநாதபுரம், கீழக்கரை, எக்கக்குடி, பனைக்குளம், கமுதி, கடலாடி, அபிராமம், முதுகுளத்தூர், பரமக்குடி, கோட்டப்பட்டினம், கீழக்கரை, ராமநாதபுரம், வெளிப்பட்டினம் ஆகிய ஊர்களில் இஸ்லாமியர் நெசவு தொழிலையும் சாயம் காய்ச்சுதலையும் மேற்கொண்டு இருந்ததாக ராமநாதபுரம் சமஸ்தான மனுவல் தெரிவிக்குது. அந்த பகுதியில இன்னைக்கும் பாவோடிகள் என பல ஊர்களில் குறிப்பிடப்படுகிறது. ராமநாதபுரம் சீமையின் கைத்தறி உற்பத்தியை நேரில் பார்வையிட்டு கும்பனி தலைமைக்கு, அதாவது ஆங்கிலேயர்கள் தலைமைக்கு, நாகூர் வணிக பிரதிநிதியான மைக்கேல் என்பவர் கிபி 1794 அனுப்பிய ரகசிய அறிக்கையில முஸ்லிம் மக்கள் பெரும்பான்மையாக உள்ள கீழ்கண்ட ஊர்களில் கைத்தறி மையங்கள் இருக்கிறதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது சித்தார்கோட்டை கிராமத்துல 30 தறிகள், பண்ணைக்குளத்துல 20 தறிகள், எக்கக்குடியில 50 தறிகள், போகலூர்ல 50 தறிகள், ஆனையூர் பேரையூர்ல 50 தறிகள், கமுதியில 100 தறி, திருப்பாலக்குடியில 20 தறி, நம்புதாளையில 20 குறி, எடுத்துக்காட்டு அப்படின்னு ஒரு 10 இருக்குது. அதுக்குள்ள ஏறக்குறைய 150 தறிகள் இருக்குது. ஆக மொத்தம் எல்லாம் சேர்த்து தமிழகத்துல 980 தறிகள் இருந்ததாக, இவை அனைத்தும் இஸ்லாமியரது தறிகள். ஆங்கிலேயரது இன்னொரு ஆவணத்தின்படி பரமக்குடியில மட்டும் கிபி 1790 600 தறிகள் இருந்ததாகவும், அதுல 60 சோழகருடையவை என்றும் குறிப்பிடப்பட்டிருப்பதுடன், இந்த தறிகளில் உற்பத்தி செய்யப்படும் துணி வகைகளை டச்சுக்காரர்கள் விரும்பி வாங்கி ஏற்றுமதி செய்து வந்தனர் என்றும் தெரிய வருகிறது. இந்த துணி வகைகளில் முறி என்ற வகை இருந்ததும் தெரிய வருகிறது. இஸ்லாமியரை குறிக்க உதவும் மூர் என்ற சொல்லின் ஆதாரமாக கொண்டது இந்த துணியின் பெயர். இந்த இஸ்லாமிய நெசவாளிகள் பற்றிய ராமநாதபுரம் மன்னரது கிபி 1742 நடத்திய செப்பு பட்டய தொடரில் உள்ள நமது காவல் குடியினரான துளுக்கிறது, தறி கடமை நீக்கி என்ற சொற்கள், இஸ்லாமியர் பால் சேதுபதிகள் கொண்டிருந்த வாஞ்சை, அன்பு, நமது என்ற சொல் மிகவும் அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கிபி 1759 நிகழ்ந்த நிகழ்ச்சி ஒன்று இந்த நெருக்கத்தை காலமெல்லாம் நமக்கு நினைவூட்டுவதாக உள்ளது. சேது மன்னர்களது அனுமதியுடன் பாம்பனிலும் கீழக்கரையிலும் தங்களது பண்டக சாலைகளை டச்சுக்காரர்கள் அமைத்து மன்னார் வளைகுடாவில் வணிகத்தை வளர்த்து வந்த நேரம் அது. லாபத்தை கண்டு மகிழ்ந்த அவர்கள் தங்கள் பண்டக சாலைகளை சுற்றி முதலில் முள்வெளிகளை அரண்களாக அமைத்தாங்க. அடுத்து சிறு கற்கோட்டைகளை போன்று பாதுகாப்பு நிலையத்துடன் அதை பலப்படுத்தினாங்க. நிலத்தில் நிகழ்த்தி எத்தகைய ஆக்கிரமிப்புடன் அமையாமல் நீரிலும் அவர்கள் தங்களது கைவரிசையை காட்டத் தொடங்கினாங்க. கிபி 1750 மன்னாரிலிருந்து ராமேஸ்வரம் கொட்டைப்பாக்கு, அரிசி, நெல், நல்ல எண்ணெய் ஆகியவற்றை ஏற்றி வந்த பாய்மர கப்பலை டச்சுக்காரர் தங்களது அனுமதி பெறாமல் பயணத்தை மேற்கொண்டதாக காரணம் காட்டி கைப்பற்றியிருக்கிறாங்க. அதனுடைய சொந்தக்காரர் சேது நாட்டை சேர்ந்த கோட்டை பட்டினவாசி என்றும், சேது மன்னரது அனுமதியுடன் செல்வதாக விளக்கத்தை சொல்லியும் அதனை டச்சுக்காரர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லையா. அடுத்து மன்னாரிலிருந்து கீழக்கரைக்கு வந்து கொண்டிருந்த டச்சுக்காரரது தோணிய சேதுபதியின் ஆட்கள் தடுத்து கைப்பற்றியிருக்கிறாங்க. இரு தரப்பிலும் ஏற்பட்ட இத்தகைய ஆத்திரமூட்டும் நிகழ்ச்சிகளினால பிரச்சனை ரொம்ப உணர்ச்சி வயமானதாக போய்விட்டதாம். தூத்துக்குடியிலிருந்து டச்சுக்காரரது படையணி கீழக்கரைக்கு வந்தது. சேது மன்னரது படையணி ஒன்றும் கீழக்கரையில் உள்ள டச்சுக்காரரது பண்டக சாலையை சூழ்ந்து பீரங்கியினால அதனை தகர்த்து எரியும் முயற்சியை மேற்கொண்டிருக்கிறது. சமாதானம் பேச வந்த டச்சு தரப்பினரும் ராமநாதபுரம் சிறையில அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. பேச்சுவார்த்தைகள் முறிந்து பெரும் மோதல் ஏற்படும் நிலையில சேது மன்னரது நெருங்கிய நண்பரான கீழக்கர வணிகர் தம்பி மறைக்காயர் என்பவரது தலையீடும் தளராத முயற்சியும் மன்னருக்கும் மாற்று நாட்டாரான டச்சுக்காரருக்கும் இடையில பெரும் போர் ஏற்படாமல் தடுத்ததோட, மீண்டும் அவர்கள் சுமூகமான சூழ்நிலையில வேந்தர் வணிகர் என்ற உறவுகளை நீடிப்பதற்கு பெரிய உதவி செய்திருக்கிறது. சைவ நெறியில திளைத்து வாழ்ந்த சிறந்த சிவனடியார்களான சேதுபதி மன்னர்கள் இஸ்லாத்த வேற்று நாட்டு சமயம் அப்படின்னு விகற்பமாக எண்ணாம சமய பொறையுடன் நடந்து வந்தாங்க. அதனால்தான் அவர்களது சீமையில இஸ்லாம் தலைத்ததுன்னு சொல்லணும். இஸ்லாமியர்களிடம் சேதுபதி மன்னர்கள் காட்டிய சகோதர வாஞ்சை, அன்பு, பரிவு, பாசம் ஆகியவை இப்போ இருக்கிற தலைமுறைக்கு மிகப்பெரிய பிரமிப்பை உண்டாக்கும்.
இங்கனோ நாட்டின் வளம் சேர்க்கும் நல்லியல்பு வணிகர்களாகவும் அரசியல் சாமத்தர்களாகவும் இஸ்லாமியர் தொடர்ந்து விளங்கினாங்க. இந்த மண்ணோட வளர்ச்சிக்கு உதவி செய்தாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இதுவே சேதுபதிகள் மன்னராட்சியில் இஸ்லாம் தமிழகத்தில் தலைத்த வரலாறு. நன்றி, வணக்கம்.